காலை வணக்கம் நண்பர்களே நண்பர்களே தோழர்களே மனதிற்கினியவர்களே இதோ பாருங்கள் இந்த தலைப்பை கிரியேட் ஓன் பிளாட்ஃபார்ம் என்று கூறுகிறார்கள் அப்படி என்றால் என்ன என்று பார்க்கலாமா உன்னுடைய நடைமேடையை நீயே உருவாக்கு உன்னுடைய பாதையை நீயே உருவாக்கு உனக்கான வெற்றியை நீயே நிர்ணய் என்று கூறுகிறார்கள் நீ நிர்ணயிக்க இருக்கக்கூடிய உன் பாதை உன் வெற்றி எல்லாம் உன் கையில் தானே இருக்கிறது மற்றவர்கள் கையில் இல்லையே அதலால் நீ உருவாக்கு அதை என்று கூறுகிறார்கள் இல்லையா நாம் உருக் உருவாக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா நாம் நம்மை நோக்கின பாதையை நமக்கு ஏற்ற பாதையை நாம் உருவாக்கி மகிழ்வோம் இல்லையா எனக்கு வசதியான ஒரு பாதையை நான் உருவாக்குவேன் நான் எவ்வாறு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ அவ்வாறு என்னுடைய பாதையின் அமைப்பும் இருக்கும் இல்லையா அந்த பாதையில் முள்ளும் புதரும் பல கற்களும் இருக்கலாம் ஆனாலும் நான் அமைத்த பாதையில் அவையெல்லாம் அகற்றிவிட்டு அதை சுத்தமாக எனக்கென்று நான் அமைத்து கொள்வேன் இல்லையா நான் நடக்கும் பொழுது மிகவும் அருமையான ஒரு பாதையாக அது காட்சியளிக்கும் அவ்வாறு இருக்கும் ஒரு பாதையை எவரும் விரும்புவார் இந்த உலகில் இல்லையா அப்படி விரும்பக்கூடிய ஒவ்வொரு பாதையை நீ எவ்வாறு உருவாக்கப் போகிறாய் என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்கிறது ஆ உன்னுடைய பாதையை நீயே உருவாக்கு என்பதுதான் இன்றைய தலைப்பு இங்கே பாருங்கள் அழகான ஒரு படகு இல்லையா என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா இந்த மனிதர் தவறுதலாக ஒரு கடலில் விழுந்து விட்டாராம் இவரால் தப்பிக்கவே இயல இயலவில்லையாம் ஆதலால் இவர் பெரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு எப்படியாவது கரையை அடைந்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் என்ன நடந்தேறியது தெரியுமா அப்படி அவரால் அங்கிருந்து தப்பித்து கரையோரும் வர முடியவில்லையாம் அப்பொழுது இவர் உடனடியாக கடவுளை நோக்கி ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறினாராம் உடனடியாக ஒரு படகு வந்ததாம் அந்த படகு கூறினதாம் மகனே நீ இதில் ஏறி பயணம் செய்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள் என்றதாம் ஆனால் இந்த மனிதன் கூறினாராம் நான் கடவுளிடம் வேண்டிக்கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு அவர் நேரில் வந்து என்னை காப்பாற்றுவார் என்று கூறின கூறினாராம் இதை கேட்ட படகு சற்று யோசித்ததாம் பிறகு அது சென்று விட்டதாம் மறுபடியும் இவர் கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்தாராம் எவ்வாறு பிரார்த்தனை செய்தார் தெரியுமா கடவுளே சீக்கிரமாக வாருங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறினாராம் ஆனால் என்ன நடந்தேறியது மறுபடியும் இன்னொரு படகு வந்ததாம் அது கூறியதாம் மகனே என்னில் அமர்ந்து நீ உன்னை காப்பாற்றிக்கொள் நீ என் மீது வா என் மீது ஏறி இந்த சீட்டில் அமர்ந்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள் என்று கூறியதாம் திரும்ப திரும்ப பல தடவை அந்த படகு அவ்வாறு கூறிக்கொண்டே இருந்ததாம் ஆனால் இந்த மனிதர் அதை ஒன்றும் அது சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் காதில் வாங்கி கொள்ளாமல் நின்று கொண்டே அந்த போராட்டங்களின் மத்தியில் தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்று யோசித்து கொண்டே இருந்தாராம் கடவுளை மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்டாராம் ஆனால் இம்முறை எந்த படகும் வரவில்லையாம் பிறகு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே ஆனால் நீங்கள் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீர்கள் எனக்கான ஒரு பாதையை நிர்ணயம் செய்து தாருங்கள் என்று தானே கேட்கிறேன் நான் தப்பித்து நான் வாழ ஆசைப்படுகிறேன் தயவு செய்து எனக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுங்கள் என்றாராம் கடவுளிடம் அதனால் கடவுள் கூறினாராம் தம்பி நான் இரு படகுகளை உனக்கு அனுப்பினேன் ஆனால் நீ என்ன செய்தாய் அதை உனக்கு உபயோகிக்காமல் அதற்கு மாறாக திரும்ப திரும்ப தேவையற்ற நிலையில் கடவுளை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தாய் மறுபடியும் மறுபடியும் நான் படகுகளை அனுப்பி கொண்டே இருந்தேன் ஆனால் நீ அதை உணராமல் வெறும் வெட்டி பேச்சாய் அதை மறந்து அந்த படகின் அந்த கேள்வியை கேட்காமல் அதனுடைய கோரிக்கையை கேட்காமல் நீ உனக்கு தோன்றியவாறு கடவுளே என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தாய் முட்டாள்தனமாக ஆதலால் இப்பொழுது நீ என்ன போகிறாய் தெரியுமா நீ மடிய போகிறாய் நீ போகிறாய் என்றாராம் ஆம் வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்குண்டான பாதை நம்மை நோக்கி வருமாம் ஆனால் அதை நாம் என்ன செய்வதில்லை அலட்சியமாக அதை கண்டுகொள்ளாமல் நாம் என்ன நினைக்கிறோமோ அதையே செய்து வாழ்ந்து வருகிறோம் அப்படி வாழ்வதனால் என்ன நடக்கும் தெரியுமா நாம் பெரிய பெரிய பாதையை இழந்து நாம் பாதையற்றாய் நடுத்தெருவில் நிற்போம் என்பதுதான் உண்மை இல்லையா அதனால் இந்த மனிதரைப் போல நாமும் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்பது தான் இதனுடைய உட்கருத்து ஆதலால் தான் நான் சொல்கிறேன் உன்னுடைய பாதையை நீ உருவாக்கு என்று கடவுளை தேடு தவறில்லை ஆனால் கடவுள் உனக்கு அமைத்துக் கொடுப்பது பாதை தான் அந்த பாதையை நீ அடையாளம் கண்டு அதில் ஏறி பயணம் நீ என்ன செய்யலாம் உன்னை நீ காப்பாற்றி கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள் அல்லவா ஆர்ட் இஸ் போத் க்ரியேஷன் அண்ட் ரீக்ரியேஷன் அதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குவது தான் என்னது அது ஆர்ட் என்று கூறுகிறார்கள் அதாவது கலை இல்லையா கலையை என்ன செய்யலாம் உருவாக்கலாம் அதை திரும்ப 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 நீ என்ன செய்யலாம் உருவாக்கி கொண்டே இருக்கலாம் இன்னும் புதுமையாக நவீனமாக அந்த கலையை நீ உருவாக்கலாம் என்று கூறுகிறார்கள் ஐடியா அஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் கிரியேஷன் என்று கூறுகிறார்கள் இல்லையா ஆ உன்னுடைய திறமை எதில் அடங்கி உள்ளது தெரியுமா உன்னுடைய யோசனைகள் உன்னுடைய புத்திசாலித்தனம் எதில் அடங்கி இருக்கிறது தெரியுமா நீ உருவாக்கும் ஒரு விஷயத்தில் அது அடங்கி இருக்கிறது என்று கூறுகிறார்கள் ஆம் இங்கே பாருங்கள் இந்த தையல்காரர் துணியை அருமையாக தேய்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா இப்பொழுது இவருடைய மகன் ஒரு விஷயத்தை பார்த்தாராம் அதாவது இந்த மனிதர் ஒரு கத்திரிக்கோலை எடுத்து துணியை அழகாக என்ன செய்தாராம் வெட்டினாராம் பிறகு அவையெல்லாம் ஒன்று சேர்த்து தைத்தாராம் பிறகு என்ன செய்தார் தெரியாம தெரியுமா இந்த முதியவர் அந்த கத்திரிக்கோளை தன்னுடைய காலடியில் வைத்தாராம் ஆனால் ஊசியையோ தன்னுடைய சட்டை பாக்கெட்டில் குத்தி வைத்தாராம் இதை பார்த்த அந்த சிறுவன் அப்பா நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது இந்த கத்திரிக்கோள் இந்த கத்திரிக்கோலை ஏன் நீங்கள் உங்கள் காலில் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு மாறாக ஊசியை உங்களுடைய சட்டை பையில் குத்தி வைத்திருக்கிறீர்களே இதற்கு என்ன அர்த்தம் அப்பா என்று கேட்டாராம் மகன் இதற்கு இந்த பெரியவர் சொன்னாராம் தம்பி இந்த கத்திரிக்கோள் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் இது என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா ஒரு விஷயத்தை பிரிக்கிறது வெட்டுகிறது அவ்வாறு செய்யக்கூடிய எந்த ஒரு கருவியையும் எனக்கு பிடிக்காது ஆதலால் தான் நான் என்ன செய்கிறேன் தெரியுமா அதை என் காலடியிலே வைத்திருக்கிறேன் ஆனால் இந்த ஊசி சிறியது தான் ஆனால் இது என்ன காரியம் செய்கிறது பார் வெட்டி வைத்த அனைத்து பாகங்களையும் ஒன்றாக சேர்க்கிறது அப்பேற்பட்ட ஒரு உயர்வான ஒரு பொருள்தான் ஊசி இல்லையா அதை நீ உன்னிடம் வைத்துக்கொண்டு நீ பல காரியங்களை சாதிக்கலாம் என்று இந்த பெரியவர் கூறுகிறார் ஆகவே மனிதர்களே நாம் எதை நோக்கி பார்க்க வேண்டும் தெரியுமா உனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உருவாக்குதல் என்பதை தாண்டி உனக்கு அது வெறுமையை தந்துவிடுமாம் அதலால் கூறுகிறார்கள் The comfort zone is த great enemy to creativity என்று கூறுகிறார்கள் அதாவது எனக்கு இது அருமையாக இருக்கிறது இந்த சூழ்நிலை மிகவும் அற்புதமாக இருக்கிறது என்று நினைக்கிறாயா அப்படி நினைத்தால் நீ உருவாக்குதல் என்ற காரியத்தை இழந்து போவாய் மகனே என்று கூறுகிறார்கள் ஆதலால் பெரியவர்கள் கூறுகிறார்கள் க்ரியேட் your ஓன் வே க்ரியேட் your individuality க்ரியேட் your கோல்ஸ் க்ரியேட் your சக்சஸ்ஃபுல் path என்று கூறுகிறார்கள் உன்னுடைய பாதையை நீ உருவாக்கு தனித்தன்மையை நீ உருவாக்கு உன்னுடைய லட்சியத்தை நீ உருவாக்கு உன்னுடைய வெற்றிக்கான பாதையை நீயே உருவாக்கு என்று கூறுகிறார்கள் ஆம் நண்பர்களே தோழர்களே நீங்களும் இது போல உங்களுடைய பாதையை நீங்கள் உருவாக்க வேண்டும் உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் உங்களுடைய வெற்றி பாதைக்கு ஒரு அற்புதமான வழியை நீங்கள் கண்டடைய வேண்டும் இல்லையா அது மட்டுமல்ல உங்கள் லட்சியத்தை நீங்களே உருவாக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையுமாக இருக்கிறது ஆகவே நண்பர்களே தோழர்களே மறந்து விடாதீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நீங்கள் உங்களுடைய பாதையை நீங்களே நிர்ணயம் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி